டாடா நானோவும் தாரும் ஆக்சிடென்ட் ஆகி அதுல டாடா நானோக்கும் மைனரான டேமேஜும் தாறு தலையில கவுந்து கிடைக்கிற மாதிரி இந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. நாங்க ஒரு தப்பு பண்றோம், இந்த ஒரு காரணத்தினாலதான் டாடா நானோ ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரத்தன் டாடாவே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. ஒரு நாள் டாடா போயிட்டு இருக்கப்ப ஒரு பைக்ல ஒரு கப்பல் அவங்களோட ரெண்டு குழந்தைங்களோட குற்ற மலையில கஷ்டப்பட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்கேயே ரத்தன் டாடா முடிவு பண்றாரு, எல்லா மக்களாலையும் வாங்கக்கூடிய ஒரு காரை வந்து நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை சொல்றப்ப ரத்தன் டாடாவுடைய காம்படிட்டர்ஸ் ஏன் டாடாலே வேலை பாக்குறவங்களே கூட இதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்க போல சொன்னாங்க. பட் ரத்தன் டாடா அதை செஞ்சு காமிச்சாரு. வெறும் 25 வயசு ஆவரேஜா இருக்கிற ஒரு டீமை வச்சு டாடா நானோ வந்து பில்ட் பண்ணாரு ரத்தன் டாடா. இவ்வளவு பெரிய கனவோட உருவாக்கப்பட்ட டாடா நானோ ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரத்தன் டாடா சொல்றப்ப எங்களுடைய சேல்ஸ் டீம் வந்து இதை வந்து தப்பா விளம்பரப்படுத்திட்டாங்க. இதை வந்து சீப்பஸ்ட் கார் நாங்க விளம்பரப்படுத்திட்டோம், மோஸ்ட் அஃபோர்டபுள் கார் அப்படின்னு தான் நாங்க வந்து விளம்பரப்படுத்திருக்கணும். சீப்பஸ்ட் கார் அப்படிங்கிற ஒரு வேர்டே வந்து மார்க்கெட்ல மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் உருவாக்குச்சு. சீப்பஸ்ட் கார் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றத மக்கள் யாருமே விரும்பல இந்தியாவில. இதனாலதான் நானோ ஃபெயில் ஆச்சு அப்படிங்க போல டாடா சொல்லியிருப்பாரு.